சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் புதுச்சேரி அருகில் உள்ள இரும்பை ஸ்ரீ மகாலீஸ்வரர் திருக்கோயில். சோழர் மன்னர் காலத்தில் சீரமைக்கப்பட்டு கட்டப்பட்ட கோயிலில் மூலவர் மகாகாலேஸ்வரர் என்றும் உற்சவர் திருமேனி சந்திரசேகர் என்றும் அழைக்கின்றனர். இரும்பன் இரும்பாசுரன் என்ற இரண்டு அசுரர்களை மகாகாலி வடிவம் எடுத்து வதம் புரிந்த பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் விலக இத்தலத்தில் வந்து சிவனை வழிபட தோஷம் நீங்கியது. முனிவர் மகாகாலர் இக்கோயிலில் லிங்கத்தை ஸ்தாபித்தார் என்பதால் மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் என்று பெயர் வந்தது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் இவ்வூரில் வசித்து வந்த கடுவெளி சித்தர் கடும் தவம் புரிந்ததால் அவர் உடம்பில் இருந்து ஏற்பட்ட சூட்டினால் மழைப்பொழிவு ஏற்படவில்லை என்று கருதிய மக்கள் நாட்டிய பெண் வள்ளியை சித்தரின் தவத்தை கலைக்க ஏற்பாடு செய்தனர். தவத்தில் இருக்கும் போது சித்தர் அவர் காலின் அருகில் விழும் காய்ந்த இலைகளை எடுத்து உண்பதை கண்டார். அதனால் அப்பளம் தயாரித்து சித்தரின் காலின் அருகில் உண்பதற்காக வைத்தாள். அதை உண்ட சித்தர் அப்பளத்தின் ருசியை உணர்ந்தார். கடும் முயற்சிக்கு பின் சித்தரின் தவம் கலைந்தது. கோபம் கொண்ட சித்தர் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு தான் தவத்தை கலைத்தனர் என்று உணர்ந்த பின் கோபம் தணிந்து சிவப்பணி செய்து வந்தார். அப்பொழுது அந்த ஊரில் நல்ல மழை பெய்து பஞ்சம் நீங்கியது. அதனால் கோவிலில் திருவிழா எடுக்க முடிவு செய்தனர். நாட்டிய பெண் வள்ளி திருவிழாவில் நடனமாடுவது சிவபெருமான் தான் என்பதை சித்தர் உணர்ந்தார். அப்பொழுது அவள் காலில் இருந்து விழுந்த சலங்கையை எடுத்து அவள் காலில் அணிவித்தார். இதை கண்ட ஊர் மக்கள் மன்னரும் தவறாக பேசினர். கோபம் கொண்ட சித்தர் பதிகம் ஒன்று பாட சிவலிங்கம் 3 பிளவாக வெடித்து சிதறியது. சிதறிய கற்கள் விழும் இடமெல்லாம் வறண்ட பூமியாகட்டும் என்று சாபம் இட்டார். இதை கண்ட அனைவரும் மன்னிப்பு கேட்டனர். வெளிநாட்டிலிருந்து வரும் மக்கள் இந்த ஊரிலேயே தங்கி வசிக்க ஆரம்பித்தவுடன் வறண்ட பூமி செழிப்படையும் என்று கூறினார். இரும்பையின் அருகில் உள்ள ஆரோவில் வசிக்கும் பிரெஞ்சு மக்கள் வந்த பின்னரே அந்த இடம் செழிப்பானது என்று இவ்வூர் மக்கள் நம்புகின்றனர். இன்றும் கோவிலில் உள்ள சிவலிங்கம் செப்பினால் கட்டப்பட்டிருக்கும். சித்தர் தவம் புரியும் போது குயில் வடிவில் அம்பாள் மரக்கிளையில் இருந்து கண்காணித்ததால் குயில்மொழி நாயகி என்ற பெயர் அம்பாளுக்கு ஏற்பட்டது. சந்திர பகவான் மேற்கு திசை பார்த்தபடி காட்சி தருகிறார். இவருக்கு பால் சாதம் வைத்து வழிபடுபவர்கள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவதாக கூறப்படுகிறது. நவக்கிரகங்கள் தங்கள் மனைவியுடன் காட்சி தருகின்றனர். இசை கலைஞர்கள் பேச்சு சரியாக வராதவர்கள் இசைக்கலைகளை பயில்பவர்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தேனை நாக்கில் தடவிக்கொண்டால் குரல் வளமும் இசை திறனும் மேம்படுவதாக பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர். ஆயுள் விருத்தி ஏற்படவும் நியாயமாக நடந்து கொண்ட போதும் தங்களுக்கு அநீதி ஏற்பட்டதாக நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். இக்கோயிலின் சிறப்புகள் தேவாரம் பாடலில் இடம்பெற்றுள்ளது. திருநான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் பாடல்கள் பாடி கோயிலுக்கு மேலும் சிறப்புகளை சேர்த்துள்ளனர். நன்றி.